நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் 2023 வடகிழக்கு பருவமழை இருக்கக்கூடிய டிசம்பர் மற்றும் ஜனவரியில் எப்படி இருக்கும், அதாவது வடகிழக்கு பருவமழை இருக்கக்கூடிய காலம் எங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது, நிகழ்வுகள் எப்படி இருக்கும் போன்றவருக்கான ஆய்வறிக்கை. நீண்ட அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 டிசம்பர் 2 சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நீண்டகால ஆய்வறிக்கையில் ஐப்பசியில் பெருசாக மழை எதிர்பார்க்காதீங்க, கார்த்திகையில் தான் மழை பெய்யும், டிசம்பரில் தான் நிறைய மழை இருக்கிறது. நவம்பர் இறுதி வாரம் கார்த்திகையிலிருந்து கார்த்திகை மற்றும் மார்கழி முன்பகுதி மழை, கார்த்திகை கனமழை மார்கழி மழை என்று மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய பழமொழியில் என்று புதுமொழியாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். அதன் அடிப்படையில் நிகழ்வுகள் இனிமேல் தான் வருகிறது. இதுதான் நிகழ்வு ஒன்று, வலுவான நிகழ்வு. அடுத்தது நிகழ்வு வலுவான நிகழ்வுகள் இருக்கிறது. ஆக இப்பொழுது தொடங்க போகிற மழை, அதாவது தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 11:30 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்க இருக்கிறது. நாளை மிக்ஜாம் புயலாக உருவெடுக்க இருக்கிறது. நேற்றைக்கு சென்னைக்கு தென்கிழக்கே 600 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. நேற்று இரவு ஒரு இரவில் சுமார் ஒரு 6-7 மணி நேரங்கள்லேயே அது 250 கிலோமீட்டருக்கு மேலே நகர்ந்துருச்சு. மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஆகவே இனிமேல் மேற்கு நோக்கி நகர்ந்து பிறகு வடமேற்கு நோக்கி நகரும் வரக்கூடிய நேரங்களில் எல்லாம் மேற்கு நோக்கி கூடுதலாக நகரும். இதனால் மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இன்றைக்கு டிசம்பர் 2 கன்னியாகுமரி, நேற்றைக்கே தென் மாவட்டங்களில் மழை, நேற்று இரவு மாலையெல்லாம் மழை. இந்த அதிகாலை நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே மழை, அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, கடலோர பகுதியும் மலைகள் பகுதியும் திருப்பரப்பு பத்மநாதபுரம் அதே போல் பேச்சுப்பாறை பெருஞ்சாடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோர பகுதி கொல்லங்கோடு களியக்காவளை போன்ற பகுதியெல்லாம் மழை. அதே போல் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே கடலோர பகுதிகளில் மழை, ஆனால் இப்பொழுது கன்னியாகுமரியில் மட்டும் மழை தொடர்கிறது. வடகடலோரத்திற்கும் மழை தொடங்க இருக்கிறது. அதாவது இன்னும் சற்று நேரத்தில் சில மணி நேரங்களில் ஒரு 8:30-9:10 மணிக்குள்ளர அனைத்து வடகடலோர மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் கடலோர பகுதிகளில் மழை தொடங்கும். விட்டு மழை இருக்கும். பிறகு இந்த மழைப்பொழிவானது மதியத்தில், அதாவது காலைக்கு பிறகு காலை மதியம் மாலையெல்லாம் விட்டு மழை இருக்கும். மாலை ஒரு 3 மணிலேருந்து தொடங்கக்கூடிய மழை தொடர் மழையாக இருக்கும். அதுதான் தொடர் தூரலாக இருந்துகிட்டே இருக்கும். ஒட்டுமொத்தமாக வானம் மூடிவிடும். சூரியனை பார்ப்பதற்கு இன்னும் 3 நாள் பிடிக்கும். இடையில் தென் மாவட்டங்களில் வேணால் முதல்ல சூரியன் வரலாம், ஆனால் இன்றிலிருந்து சூரியனை பார்ப்பதற்கு இன்று 3 நாள் பிடிக்கும் வெயில் வழுவதற்கு. ஆக இன்று விட்டு பெய்யக்கூடிய மழை மாலையிலிருந்து தொடர் மழையாகி நாளை 3ஆம் தேதி டிசம்பர் 3 மழை வழுக்கும். டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். 4ஆம் தேதி அதை விட கூடுதல் மழை. ஆக இன்று மதியத்திலிருந்து தொடங்கும் தொடர் மழை நாளை வலுத்து நாளை மறுதினம் மேலும் வலுத்திருக்கும். இந்த மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்கும். உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் விட்டுவிட்டு இருக்கும், கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து இருக்கும். இந்த நிகழ்வு நம்முடைய ஆய்வறிக்கைப்படி, நீண்டகால ஆய்வறிக்கைப்படி அரபிக்கடல் போகும் தான் நம்முடைய ஆய்வறிக்கை கணிப்பு. இதனால் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் கேரளா மழைப்பொழிவும் என்றும் ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் மழைப்பொழிவும் என்று தான் சொல்லியிருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வானது தமிழ்நாடு வழி கேரளா வழி அரபிக்கடல் போகும்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் ஆரம்பத்திலிருந்து மேற்கு வங்கம் செல்லும் என்ற வானிலை கணிப்புகள்லாம் மாறி இப்பொழுது ஆந்திர பிரதேசத்தில் கடக்கும் என்ற ஒரு ஒட்டுமொத்த கருத்தொற்றுமையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய அறிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும்.
அதே நேரத்தில் ஒரு பக்கமாக வச்சுங்க இதை மனசில், அதாவது இது வடகடலோரம் கடந்து சென்னை அருகே கடக்கலாம், திருவள்ளூரில் கடக்கலாம், அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடக்கலாம், இது கடந்து தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்குள்ளே போகலாம், இல்லைன்னா தெற்கு கர்நாடகாக்குள்ள, ரெண்டும் வடக்க வடகடலோரம் வட மாவட்டங்களை ஒட்டி தான் இருக்குது கர்நாடகாவும் ஆந்திர பிரதேசமும், அதுக்குள்ளே போகலாம். ஆகவே இது எப்படியோ பெரிய அளவில் இப்போ காற்று சேதத்தெல்லாம் ஏற்படுத்தாது, சாதாரண ஒரு புயலாக, நிறைய மழை தரும் புயலாக கடக்கும். ஓகே, ஒட்டு அதாவது உலக வானிலை ஆய்வு நிறுவனங்கள்லாம் சொல்லியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருத்தொற்றுமை ஆந்திர பிரதேசத்தை நோக்கி வரையப்பட்டிருக்கிற அந்த அமைப்பு படி பார்த்தாலும், நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அமைப்பு படி பார்த்தாலும் சென்னையை தொட்டு கொண்டு தான் போகும். ஆக அப்படி போனால் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை, வடக்கே போக போக மிக கனமழை, வடகடலோரம் அதிக கனமழை, திருவள்ளூர் அதீத கனமழை, தெற்காந்திரா அதீத கனமழை, இப்படி இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை, புரிகிறதா? ஆக இந்த நிகழ்வு தற்பொழுது மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மேற்கு பிறகு வட மேற்காக நகரும், பிறகு வடக்காக நகர்ந்து ஜிக்ஸாக் போட்டு காத்திருந்து அஞ்சாம் தேதி தான், நாலாம் தேதிக்கு பிறகு தான் கரை கிடக்கும். நாலாம் தேதி மாலைக்கு பிறகு இரவில் தான் நாலாம் தேதி, தமிழ்நாடு என்றால் நாலாம் தேதி இரவு, ஆந்திர பிரதேசம் என்றால் ஐந்தாம் தேதி அதிகாலை, வடக்குன்னு கொஞ்சம் வடக்கு போனால் ஐந்தாம் தேதி மதியமும் ஆகிடும். ஆகவே கடக்கும் இடத்தை பொறுத்தான் நம்முடைய ஆய்வறிக்கை. வடகடலோரம் கடக்கும், கடந்து உள்ளே போகும், மழைப்பொழிவு நிறைய தரும். தெற்கே வந்து கடக்க கடக்க மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கிடைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம், வானிலை அமைவுகள்லாம் மாறும். மாலை இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும், நாளை இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும். உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, நிறைய மாறுதல் கடந்து குழப்பமான மாறு, அதாவது இந்த நிகழ்வு தான் ஏற்படுத்தும். இந்த நிகழ்வு என்ன செய்யும்னா, ஜிக்ஸாக் போடும், நிற்கும், கடக்கும், வேகமாக போகாது, மெதுவாக போகும், பல்வேறு என்ன ஒரு 300 கிலோமீட்டர் மூணு நாள் கடந்தால் என்ன பண்ணுறது, நெருங்கிடுச்சு 300 கிலோமீட்டர் மூணு நாள் நாலு நாள் கடந்தால், மூணு நாள் கடந்ததுன்னா ரொம்ப மெதுவாக கடக்கும், மெதுவாக மழை, நிறைய மழை, மெல்ல வந்து மெல்ல விலகும். ஆகவே இந்த மழைப்பொழிவு உள்ளே போகும் பட்சத்தில் ஆறாம் தேதி ஏழாம் தேதியும் மழை இருக்கும். வடக்க போனாலும் அடுத்த நிகழ்வு குமரி கடல்ல இருந்து அது கேரள கடலோரம் வரை இருக்கிறது. லட்சத்தீவு அருகே வந்து கிழக்கு காற்றை இருக்க தொடங்கினோம், மழை தொடரும், மழை தொடரும். தென் மாவட்டங்களுக்கு வழுக்கும், அப்புறம் இந்த நிகழ்வு கருத்தபடி தென் மாவட்டங்களுக்கு மழை வழுக்கும். தெற்கு தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை வழுக்கும். இந்த நிகழ்வு வந்தாலும் அதிக மழை, அதீத மழை, எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய மழை. இப்படி டெல்டா வடகடலோரம் மற்றும் வடவுள் மாவட்டங்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டு போனாலும் அடுத்த நிகழ்வால் தொடரும் மழை. அடுத்தடுத்த நிகழ்வும் இருக்கிறது, அடுத்தது எட்டாம் தேதி, அதாவது ஏழாம் தேதி எட்டாம் தேதி உருவாகி பத்தாம் தேதி 11-12 தமிழ்நாட்டை கடக்கும். அது 15 வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தது 15 ஒன்று உருவாகி 15 வந்துட்டு இருக்கும், 17-18 கடக்கும், 16-17-18. அதுக்கு அடுத்தது டிசம்பர் மாதம் 22-23 வரைக்கும் அது வலுவான நிகழ்வு. அதை விட இன்னும் வலுவான நிகழ்வு கிறிஸ்மஸுக்கு பின்னாடி, அதாவது 26-28-29 அதுக்கடுத்து நியூயார்க், அப்புறமா 3-4-5. ஆக மழைப்பொழிவு ஜனவரி மாதம் 6 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கிறது. இனிமேல் தாங்க மழை பெய்யும், வடகிழக்கு பருவமழை. இன்றைக்கு வரைக்கும் பெய்கிற மழை வந்து சராசரி எட்டிடும், நேற்று வரைக்கும் சில கொஞ்சம் தான் பற்றாக்குறையாக இருந்துச்சு நேற்று வரைக்கும் வடகிழக்கு பருவமழை. இது அக்டோபரில் சரியாக பெய்யாமல் இருந்ததுனால இது நவம்பர் டிசம்பரில் நிறைய பொழிய போகிறது, அதனால இனிமேல் சராசரிக்கு கூடுதலாகிவிடும் மழை. கண்டிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரியில் உள்ள மாவட்டங்களுக்கும், உங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே எந்த மாவட்டத்தையும் குறிப்பிடவில்லை, எங்கள் மாவட்டத்துக்கு பெய்யுமா, ஏலக்காய் சாகுடி பெய்யுமா, கேரளா பெய்யுமான்னு கேட்காதீங்க. அதிக மழையே டிசம்பரில் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் இருக்க போகிறது. அதிக மழை கேரளாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் அடுத்த இடத்தை பிடிக்க போகிறது, அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் கேரளா. அதே போல் தெற்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகா அடுத்தடத்தை பிடிக்கும். மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது. இலங்கை அதுக்கப்புறம் டாப்பில் இருக்கும். இலங்கை நேற்றைக்கு இலங்கையில் மழைப்பொழிவு 30 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது முல்லைத்தீவில். ஆக மழைப்பொழிவானது ஜனவரி மாதம் 6 வரை இருக்கிறது. இந்த நிகழ்வும் ஒரு நிகழ்வு தான், வலுவான நிகழ்வுன்னு அல்ல, அடுத்து வருவதும் வலுவான நிகழ்வு தான். நிறைய மழை அடுத்து வருவதும், அடுத்து வருவதும், அடுத்து வருவதும், எல்லா நிகழ்வும் நிறைய மழை தரக்கூடிய நிகழ்வு தான். பெய்ய போகிறது, குளிர் அலையானது இடையூறு செய்யாது. ஜனவரியில் தான் குளிர் வரும், அது வரைக்கும் பெருசாக இடையூறு செய்யாது, நல்ல மழை தரும். இப்போவே புழுக்கமாக இருக்கும்,
நல்ல ஒரு இதாக இருக்கும், நல்ல ஒரு குளிரலை வரவில்லை, அதனால் மழை பொழிவு அடுத்தடுத்து நிகழ்வால் நிறைய தரப்போகிறது என்ற நம்பிக்கையுடன் இருக்கணும். தயவுசெய்து குழம்பிக்காதீங்க, மனசை வேதனைப்படுத்திக்காதீங்க, உங்களே போட்டு பழுது போட்டு குழப்பி உடம்பு கெடுத்துக்காதீங்க. நான் தான் ஆய்வறிக்கை பண்ணணும், நான் தான் உடம்பு கெடுத்துக்கணும், நான் தான் சும்மா தூங்க முடியாது. உங்களுக்கு ஆய்வறிக்கை வேணும், நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நான் உடம்பை வருத்தி தான் ஆகணும், தூக்கத்தை தொலைச்சி தான் ஆகணும். நான் தான் கஷ்டப்படுறேன், நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் பொறுமையாக இருந்தாலே நீங்களாவது நல்லா இருப்பீங்க. தயவுசெய்து பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழை இருக்கிறது, நம்பிக்கை ஒன்றை மட்டும் வையுங்க, நம்பிக்கை ஒன்றை மட்டும் வையுங்க, அவநம்பிக்கை வேண்டாம். ஜனவரி 6 வரை அதிக மழை இருக்கிறது, அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. இணைந்தே இருங்கள் வானிலைக்குடன், திட்டமிட்ட பணி செய்யுங்கள். அணைகளுக்கும் அதே தான் சொன்னேன், மேட்டூரணையே 50-70 டிஎம்சி வரைக்கும் உயர்த்தி விட்டு தான் போகும், புரியுதுங்களா? இப்போவே 30 டிஎம்சி எட்டிடுச்சு, கண்டிப்பாக அதே போல் அனைத்து அணைகளையும் நிரப்பிட்டு தான் போகும். அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது, பொறுமையாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.